ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வர்ஷினி ஹோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வளைகாப் வீடியோவும் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே ஆடி முதல் வெள்ளி பூஜை வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வர்ஷினி ஹோம் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஆகாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி வெள்ளிக்கு வந்து அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டே மார்னிங் வந்து டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்பயே பாதி ஒர்க் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு. இது வந்து சந்தனம், கொஞ்சம் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி ஜவ்வாது போட்டுக்கலாம் கொஞ்சம் வாசனைக்கு. இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. நேற்று ஆடி வெள்ளிக்கே கரெக்டாக இதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சாச்சு எல்லாமே. இது வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சாம்பிராணிலாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டாச்சு. மதியம் வந்து ஜவ்வாது பன்னீர் எல்லாத்தையும் வச்சு சாமி படத்தெல்லாம் தொடச்சாச்சு. ஏன்னா ஆடி வெள்ளிங்கிறது ஃபஸ்ட் டேங்கிறதுனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அலசி வீடெல்லாம் அலசி எடுத்து வச்சாச்சு. பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்கோம். நைட்டே வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டோம்னு வச்சுங்க, நம்ம காலில் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சந்தனப்பட்டு வச்சு குங்குமம் வைக்கணும்.
ஜவ்வாதும் பன்னீரும் கலந்துட்டனாக்கா ஃபோட்டோங்களுக்கு சாமியுமே நல்ல வாசனையாக ஜமகமன் இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் சாமியும் வச்சிட்டு இருக்கோம். இந்த வரலாவை தான் வைக்கணும், நாங்கள் இந்த வரலாவை தான் வைப்போம், பார்த்துக்கோங்க. வாசினி இங்கே வா. இல்லைக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். வாசலில் கோலம் போட்டுட்ருக்காங்க அம்மா. கோலம் போட்டு முடித்ததும் நம்ம வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நைட்டே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி தொடச்சி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு கோலம் போட்டாச்சு. இப்போ மார்னிங் எழுந்து சாமி படத்துக்கு வந்து பூ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரைடே பூஜை பண்ணிடலாம். சொல்லுமா, கோலம் போட்டா போட்டு போட்டுட்டு சொல்றோம். நீங்க உள்ள ஆயலை எல்லாம் கட்டியாச்சு, தோரணம்லாம். இப்போ பாருங்கள், கோலம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன வாசல் இருந்ததுன்னா நான் போட்ட மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் வளர்க்கலாம். இது வந்து துளசி செடி, சின்ன இடமாக தான் இருக்குது. நாங்கள் அதிலே எல்லா செடியெலாம் வச்சுருக்கோம். மணி பிளான்ட் இருக்குது, சோத்துக்கத்தாழ இருக்குது. பார்த்திங்கன்னா மிளகாய் செடி, நான் கொஞ்சோண்டு விதை இருந்தது அதை போட்டு வச்சேன். அதை எடுத்துகிட்டு போய் கொல்லையில் வைக்கணும். இப்போ ஆடி ஒன்று பிறந்துருச்சிங்களா, இதுக்கப்புறம் எல்லா விதையும் போடலாம். ஓகே பாய். கோலம் முடிச்சுட்டு காலைல வந்து காஃபி குடித்தாச்சு. கோலத்தை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சாமி ரூமில் வந்து மற்ற வீடியோ இருக்கோம். இங்கே எவ்வளோ ஆசாசையாக அழகாக போட்டேன் வெள்ளிக்கிழமைக்கு. நேற்றியே விடிய கிளம்புறே எழுந்திரிச்சு அலசி விட்டுட்டு கண் விழித்து கோலம்லாம் போட்டேன். பாருங்கள் மழை வருது. இந்த வீடியோ நிறைய பேர் பாருங்கள். ஏன்னா நான் மழையில் கஷ்டப்பட்டு கோலம் போட்டேன். மழை வேறு தெரியுதுங்களா, செல்லுலாம் நனையுது. தூறல் போட்டுக்கிறது பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு தூறலாக போட்டுருச்சு. மழை தூறல் கஷ்டப்பட்டு போட்டோம், மழை வந்து விட்டது. மழை வராத நின்று நீங்களாம் கொஞ்சம் மழை நிற்க சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் கழிச்சு மழை பெய்ஞ்சிக்கலாம். மழை பெஞ்சால் தான் விவசாயம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா துளசி மாதாவுக்கு பூ வச்சாச்சு. வாசலில் வந்து பூ வச்சாச்சு, வேப்பலை இதெல்லாம் வச்சாச்சு. இன்றைக்கி அம்மனுக்கு நல்ல இந்த மாதம் உகந்த மாதங்கிறதுனால, ஏற்ற மாதங்கிறதுனால நமக்கு எல்லா வளங்களையும் தருவாள், எல்லா நலங்களையும் தருவாள். அவளை நம்பி தான் நம்ம இருக்கோம். அதுக்காக வேப்பலையும் வச்சாச்சு, அம்மனையும் அழைச்சாச்சு, மகாலட்சுமியும் அழைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வாசலில் விளக்கி ஏற்றியாச்சு. அடுத்தது வந்து வெளியில் உள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து விளக்கேற்றணும். வாங்க போகலாம். உங்கள்கிட்ட நம்ம கேட்டுட்டோமா அரை மணி நேரம் மழை நிற்கணும்னு, பாருங்கள் மழை விட்டுடுச்சு. ஆ ஓகே. இப்போ தான் சின்னதாக வந்து தொட்டாசு நீங்கள் முன்னாடி இருந்தது, அது கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ வந்து வேறு தொட்டாசு நீங்கள் வச்சுருக்கோம், குட்டியாக கிடச்சிது. அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் இலை விட்டுருக்கு. இது பெருசானோடனே காமிக்கிறேன். ரொம்ப நல்லதுங்க வீட்டில் தொட்டாசு நீங்கள் வச்சா, அதனால் இதை நான் வச்சுருக்கேன்.
பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காடி வள்ளி மரம் அள்ளி நம்ம சாமிக்கு எல்லா செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சாச்சு. சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமாச்சு தண்ணாமாச்சு எல்லாருமே செஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் வெட்டி வேர் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த இடத்துல பால் காய்ச்சி கொஞ்சம் நிவேதனத்துக்கு வச்சுருக்கேன். அது வந்து நெல்லிக்கனி வச்சாச்சு மகாலட்சுமிக்கு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க தீப ஆராதனை காட்டி சாமி கும்பிடலாம். ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இது வரைக்கும் வஷ்ணி ஹோம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ டியர்ஸ்.